நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கோகுல்ராஜ் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட ரயில்வே இருப்பு பாதையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு நடத்தி சிபிசிஐடி போலீசாரிடம் சடலம் எப்படி கிடந்தது என்பது குறித்து கேட்டறிந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நடத்திய அந்த ஆய்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கடந்த 2015 கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி யுவராஜ் உட்பட 10 மதுரை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை உள்ளிட்ட கடுங்காவல் தண்டனைகள் வழங்கியது. இந்த வழக்குல யுவராஜ் தரப்பினர் திருச்செங்கோடு மலைக்கோவில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளிலும் போலீசார் முறையாக ஆய்வு செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். தங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். வழக்கில் தொடர்புடைய மீதி 5 கடுங்காவல் தண்டனை வழங்க வேண்டும் என அவர்களை விடுதலை செய்தது தவறு என கோகுல்ராஜின் தாயாரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் தலைமையிலான பெஞ்ச் வழக்கை விசாரித்து வருகின்றது. வழக்கின் முக்கிய சாட்சியான சுவாதி, கோகுல்ராஜ் யார் என்று எனக்கு தெரியாது என்றும், தான் திருச்செங்கோடு மலைக்கோவிலுக்கு செல்லவே இல்லை என்றும் பிறல் சாட்சி கூறியதை அடுத்து கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு இன்று சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இதன் அடிப்படையில் இன்று மலைக்கோவிலில் விசாரணை முடிவடைந்த நிலையில் கிழக்கு தொட்டிப்பாளையத்தில் உள்ள அந்த ரயில்வே தண்டவாளத்தில் தான் கோகுல்ராஜினுடைய அந்த சடலம் என்பது கிடந்தது. அந்த இடத்துலயும் நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நீதிபதிகள் ஆய்வு செய்யும் போது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகள் வழக்கறிஞர் ஒரு சுமார் 30 மேற்பட்டோர் இருந்தனர். தொடர்ச்சியாக இந்த ஆய்வை செய்து முடித்துவிட்டு நீதிபதிகள் கோவை சென்றனர். தொடர்ந்து அந்த மலைக்கோவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். தங்கமணி, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.